ஸ்ரீ ஆதிநாத மகரிசியின் ஆசியுடன் ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் ஆசியுடன் குரு சக்தி மையம் கற்றது கைமண் அளவு கல்லாது உலக என்பார்கள் இந்த கல்லாது என்றால் யாருக்கும் தெரியாத என்று பொருள் எந்த புக்கில் இல்லாத என்ற பொருள் அது குரு மூலம்தான் தெரியும் அதில் இன்று பத்தொம்போதாவது ரகசியத்தை பார்ப்போம் தீக்குச்சியில் தீபம் ஏற்றுவது மாபெரும் தவறு எல்லாம் தீக்குச்சியில் விளக்கப்படுத்துகிறோம் அது சட்டப்படி தப்பு ஏனென்றால் தீக்குச்சி கந்தகம் இந்த கந்தவாசம் தெய்வங்கள் வரமாட்டாங்க நீங்கள் விளக்கு படுத்தி பத்தி படுத்தி சாமி போட்டு தான் கும்பிட்டேன் நாலு நான் சாமி நான் வீட்டில் தான் கும்பிட்டேன் சாமி எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் புலம்பிகிட்டு இருக்காங்க அந்த தீக்குச்சி விளக்கு படுத்தி சாமியோடு மாபரும் தவறு இப்போ ஒரு வீட்டில் தெய்வம் வந்துருச்சு அப்படின்னா அந்த விளக்கு நுனியில் கறியே பிடிக்காது கவனிங்க இந்த விளக்கு நுனியில் பார்த்தா கறியே பிடிக்காது இப்போ இந்த விளக்கு கழுவி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு ஒரு குண்டூசியல் கறி பிடிக்கல அப்படி எந்த வீட்டில் விளக்கு நுழில் கறி பிடிக்கவில்லையோ அதே போல் தெய்வம் தானாக அரைஞ்சு சுத்தமா என்ன தீர்ந்து அணைஞ்சாலும் துருவாடை வரக்கூடாது அதாவது விளக்கு அணைஞ்சாலும் துருவாடை வரக்கூடாது விளக்கு நுண்ணில ஒரு வாரம் ஆகியும் கறி பிடிக்க கூடாது அப்படி என்றால் தெய்வங்கள் வந்ததாக என்ற பொருள் எல்லா வீட்லயும் பார்த்தீங்கன்னா விளக்கு நுனியில் கறி பிடிக்கும் அந்த விளக்கு அணைந்த பிறகு திரி அணைந்த பிறகு என்னென்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துருவாடை வரும் அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் ஒரு நல்ல விஷயத்தை தப்பு தப்பா செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவங்களுக்கு எந்த காரியம் நடைபெறுவதில்லை அதனால இந்த தெய்வங்களுக்கு தெய்வங்களுக்கு இந்த தீக்குச்சி தீக்குச்சி விளக்கு தெய்வம் வரமாட்டாங்க அதனால தெய்வங்களை நம்ம எப்படி அழைப்பது எப்படி பெருத்தணும் என்பதை ரகசியத்தை குரு சக்தி மையம் மட்டுமே இந்த உலகில் முதல் முறை கற்றுத்தரப்படுகிறது குருசக்தி மையம் கரூர் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது இதுதான் கற்றது கைமண் அளவு கல்லாது உலக என்பார்கள் கல்லாது என்றால் எதுவும் இல்லாது என்ற பொருளாகும் இப்போ நம்ம தெய்வங்களை நாம் இந்த துர்வாடைக்கு தெய்வம் வரமாட்டாங்க அதனால் அவங்க குருமுகமாக கற்று அந்த அது பெருத்தி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்குண்ட அனுகிரகம் உடனே கிடைக்கும்